पिता कुमार परशुदावी नामத்துக்கு வாஞ்சுகை உள்ளவராக மே மாதம் முதல் நாளாகிய இந்த நாளிலும் அதிகாலை ஆராதனையில் ஆயத்தமாக ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மற்றாத கருணையும் கருணையாய் பாதுகாத்து நல்ல சுகமும் நல்ல கலனும் இரக்கத்தோடு இவர்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாங்கள் இன்பமாக கண்டு மகிழ்ச்சி அடைய தேவாதி தேவன் இவர்களில் பாராட்டு கிருபைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வருடத்தில் 4 மாதங்கள் ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் நடந்து மகிழ்ச்சி அடைய ஆண்டவருடைய செய்தியில் பல இடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தால் அவற்றினுடைய ஆண்டவர்களை கண்காணித்து தந்து அற்புதமான நடத்துகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது புதிய மாதம் எங்களுக்கு இன்பமாய் அமைய வேண்டும், நன்றிக்கேதுவாய் அமைய வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற காரணம் எங்களை கைவிடாதபடி எங்களை நடத்த வேண்டும் என்கிற ஒரே எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே கிருபையாய் நன்றி சொல்கிறீர்கள் செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட இடத்தோடு உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து இந்த நாளையும் இந்த மாதத்தையும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எங்கள் யாருக்கும் கிருபைத்தாலும் இல்லங்களிலிருந்து இச்சத்தத்தை கேட்டு ஆண்டவரை கரப்படுத்துகின்ற உங்களையும் ஆண்டவரை கண்ணோக்கமாக புதிய மாதம் எதிர்பார்க்க நாங்கள் நன்மையான செய்திகள் நாங்கள் அறிந்து முன்னேறி சொல்ல எல்லாரும் ஆண்டவருக்கு வைத்தாரோ இயேசு கிறிஸ்துவின்படியாய் தன்மையோடு நாங்கள் வீட்டில் இருக்கும் போது எங்கள் சுபத்தை கீழே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சிக்கு வரமாக 37வது கீர்த்தனை இணைந்து பாடுவோம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரமேசுவரை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரமனோடு உறவாடுவோம் என்று ஆரம்பிக்கின்ற 37வது கீர்த்தனை இணைந்து பாடுவோம். அருணோதயம் எழும் எழுவோம், பரமேசுவரை துதிப்போம். அருணோதயம் எழும் எழுவோம், பரமேசுவரை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடு ஆடுவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடு ஆடுவோம். இதை போன்றொரு அருணோதயம் எவை சந்திக்கும் மனமே, இது போன்றொரு அருணோதயம் எவை சந்திக்கும் மனமே. ஆயிரந்தும் சூரியன் எந்த நேசரிடும் நந்தியார் உள்ளம் போயிருதி அன்னையாசுகாருயோ, நந்தியார் உள்ளம் போயிருதி அன்னையாசுகாருயோ. அருணோதயம் எழும்
குடும்பங்கள் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மன அமைதி இழந்து போல அந்த சூழ்நிலையிலே இருக்கிறதையும் கட்டத்தில் காண்கிறேன். உமது மக்கள் ஆண்டவரே அழிந்து போவது உமது சித்தமல்ல. ஆயினும் ஆண்டவர் மக்கள் மீது இரக்கம் பாராட்டி ஆண்டவரே எல்லாத்திலும் இருக்கிறவையினாலே ஆண்டவர் விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி நோய்மொழியினாலே பாதிக்கப்பட்டவர்களாய் வேதனை சுத்தமாக்கி கொண்டு உயிர்கிழிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களே தேவனைக்குபடியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி எங்கள் ஆண்டவர்களை மீட்கிறவர், எங்களுக்கு துணை செய்கிறவர், எங்கள் உடல் இருக்கிறவர், அவர் இமானுவேலன் என்கிற ஒரே இடத்தோடு நம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கமாட்டி ஒவ்வொரு மக்களை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பலவீனங்களிலிருந்து விடுதலை தரும்படியாக ஆண்டவரை இறங்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி எங்கள் தமிழகத்திலும் நாட்களும் சிரமப்படுகிற போது பலகீனம் ஆண்டவரே அதிகமாய் நம்முடைய சரீரத்தை பாதித்து உடல் சோர்ந்து போய் ஆண்டவரை காணப்படுகிற போதும் உதவி செய்யும்படியாக உதவி செய்கிறாரே. வருமானங்களுக்கு இந்த நாட்களிலே தன்னுடைய
நகர்த்த ஆரம்பித்தார். திடீரென்று சொல்லி ஒரு நாள்
தான் வசித்துக் கொண்டிருந்த அந்த குடிசையும் தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கிறது. தீய கர்ப்பத்தினாலும் மனவேதனையினாலும் சோர்ந்து போய் அது கடலின் கரை போரத்திலே அமர்ந்தவராக அது மனிதர் தன்னுடைய மனதிற்குள்ளே தன்னை படைத்த கடவுளையும் தன்னை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்துவதற்கு இறைவன்தான் காரணம் என்று சொல்லி யோசனை செய்து அவர் தன்னுடைய மனதிற்குள்ளே ஒருமுறுத்து கொண்டிருந்தார். அப்படி உருவத்து கொண்டிருந்த இந்த மனிதர் திடீரென்று சொல்லி தூரத்தில் ஒரு கப்பல் தான் இருக்கிற அந்த திசை நோக்கி வருகிறதை தன்னுடைய கண்களினாலே பார்த்தார். அப்போது அவருடைய மனதிற்குள்ளே ஒரு சிறிய அமைதி எழுப்ப ஆரம்பித்தது. நேரம் செல்ல செல்ல அந்த கப்பல் தன்னண்டைக்கு வருகிறதை அவன் உணர்கிறார். கப்பலில் இருந்த அந்த மனிதர்களை கேட்கிறார், நீங்கள் எப்படி நாளில் இருக்கிறதை பார்த்தீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது, இங்கே யாரோ தீயை பற்ற வைத்து உதவிக்கு அழைக்கிறார்கள் என்று நாங்கள் உணர்ந்து இங்கே நாங்கள் வந்தோம், அப்போது நான் உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி சொன்ன போதுதான் அந்த மனிதன் ஆண்டவருடைய வழிநடத்துதலை உணர்ந்து கொண்டார். கப்பல் சேர்ந்த போது இந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டதும் அந்த தீவிலே இருந்த போது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அந்த காடுகளிலிருந்து கிடைக்கின்ற பழங்களையும் சில சில தானியங்களையும் உண்டு அவர் தன்னுடைய நாட்களை தொடர்ந்ததையும் தன்னுடைய குடிசை தீ பற்றி எரிந்தபடியினாலே தூரத்திலிருந்து அந்த கப்பல் தன்னை அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறது என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். ஆம்பியமானவர்களே, இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளே துன்பங்களை கண்டு நாம் துவண்டு போகின்ற போது, துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்கின்ற போது, நாம் ஆண்டவரை மனதிற்குள்ளே உருவகுறுத்தவர்களாக நாம் வாழ்கிறோம். ஆனால் அந்த துன்பங்களை தருகிற ஆண்டவர் நாம் உருவகுப்பதற்காக அல்ல, அதற்கு பிற்பாடு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு இன்பமான ஆசீர்வாதமான நாட்களை காண்பதற்காக என்பதை இந்த உலகத்திலே மனிதன் மறந்து போகிறார். அமர்ந்துக்குரியவர்களே, இது ஏசாயா தீர்க்கதரிசி இது தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு ஆதரவு இழந்து இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்துதான் இது வசனத்தை குறிப்பிடுகிறார். ஒருமுறை அவர் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய இந்த தேற்றுதல் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது இரண்டு காரியங்களை உங்களோடு இந்த நாளை காலைகளில் நாம் சொல்லலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். முதலாவதாக, இந்த ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை தேற்றுகிறவர். நம் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். இந்த ஏசாயா 66:6 அதனுடைய 12 வசனத்திலே சொல்லப்படுகிற முதல் பகுதியை நாம் வாசிக்கிற போதே சொல்லுகிற, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரட்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவ்விடமாக பாயும்படி செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆரை போல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவதாகவும் பெருக்கெடுத்த நீரோடையை போல செல்வம் விரைந்து வர செய்வேன் என்று சொல்லியும் இங்கே சொல்லப்படுவதை நாம் கவனிக்க முடிகிறது. அவர்களுக்கு அவருடைய துன்பங்கள் அத்தனையையும் அவர்களுடைய மீட்பரானவர் அவைகளையெல்லாம் மாற்றுகிறவர் என்று சொல்லி அங்கே ஏசாயா ஒரு நம்பிக்கையோடு வார்த்தையை கொடுக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இது உலகத்தில் பல்வேறு அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது அன்பு என்கின்ற இந்த வார்த்தையை உள்ளடக்கம் கொண்டதாக மூன்று காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, எராஸ் என்று சொல்லுகின்ற ஒரு எபிரேய வார்த்தை இந்த அன்புக்கு அர்த்தம் சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி மேல் வைக்கின்ற அன்பும் மனைவி கணவன் மீது வைக்கின்ற ஒரு அன்பையும் சொல்லப்படுகிறது. இது ஒரு தகுதியின் அடிப்படையிலே ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அன்பு, அழகு, பணம், பொருள் இப்படி
தங்களுடைய தோற்றம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற ஒரு அன்பு தான் எராஸ் என்று சொல்கின்ற எபிரேய அர்த்தக்கூடிய இந்த சொல் விளக்குகிறார். இரண்டாவது பீடியோ என்பது, பீடியோ என்கின்ற இந்த கிரேக்க சொல் சகோதர அன்பை சொல்கிறது. அதாவது ஒரு சகோதரர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு நல்ல உறவை இந்த அன்பு குறிப்பிடுகிறது. இதுவும் பிரதிபலம் பார்த்து பகிரப்படுகின்ற ஒரு அன்பு. அண்ணன் தம்பி உறவு அல்லது அக்கா தம்பி உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு என்று சொல்லி இந்த உறவுகளை நாம் பகிர்ந்து கொண்டு அல்லது தியானித்துக் கொண்டு போகலாம். மூன்றாவதாக அகப்பே என்கின்ற ஒரு சொல் சொல்லப்படுகிறது. இந்த அன்பினுடைய அர்த்தம் இது தெய்வீக அன்பை சொல்லுகிறதாக இந்த அகப்பே என்கின்ற வார்த்தை இடம்பெறுகிறது. காரணம் பார்க்காது, தகுதியை பார்க்காது, செல்வத்தை பார்க்காது, பிரதிபலம் எதிர்பார்க்காது செய்யப்படுகின்ற அன்பே இந்த இறை அன்பாக சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலே நோயினுடைய பரவுதலின் நிமித்தமாக அநேக மக்கள் வாழ்விழந்து வாழ்வாதாரங்களை வந்து சிக்கி கவிழ்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை இறை அன்பை மனிதர்களாகிய நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து பேச்சுவதை போல நம்மீது ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு மற்றவர்களை அன்பு பாராட்டி தேற்றுகிறவர்களாக இது காலகட்டத்துமே நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக ஆண்டவருடைய இந்த தேற்றுதல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கின்ற போது அரவணைப்பு தேற்றுகின்ற ஒரு ஆண்டவர். பதிமூன்றாவது வசனம் அதனுடைய கடைசி இரண்டாவது வார்த்தை இரண்டாவது பகுதி சொல்கிறது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பு செலுத்துவதும் அரவணைப்பதும் ஒரு தாயினுடைய பண்பு. அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு சொல்லப்படுகிறது. நாடு கடத்தப்பட்ட திருப்பாடு எருசலேமானது வேண்களிலும் பெருமளவு குறைந்து விட்டது. நாடு கடத்தப்பட்ட இந்த யூதர்கள் தங்கள் திரும்பி வந்த போது ஏற்கனவே பிரச்சோதனாலும் உள்நாட்டு குழப்பத்தினாலும் காணப்பட்ட இந்த எருசலே இடிந்து ஆண்டு போன ஒரு காட்சியை அவர்கள் காண நேர்ந்தது. அப்போது கண்கலங்கி அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே இனி வாழ்வாதாரங்களை நாங்கள் எப்படி சீரமைத்துக் கொள்ளுவோம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய வார்த்தை இவனமாயிருக்கிறது. அவர் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியும் எருசலேமிலே நீங்கள் வாழ்வு பெற்று தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேற்றுகிறவர் என்பது மேசியாவுடைய ஒரு மிக சிறந்த ஒரு பண்பாக இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய பாவத்து நிமித்தமாக வருத்தமடைவோரும் தன்னுடைய துயரத்து நிமித்தமாக வருத்தமடைகின்ற எல்லோரையும் மேசியா தேற்றுகிறவர் என்று சொல்லி அவருடைய மனதிலே ஒரு ஆழமான ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே பதிந்திருந்தது. ஆனந்தமுடையவர்களே, லூக்கா 6:16 அதனுடைய 21 வசனத்தை பார்க்கிற போது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆனந்தமுடையவர்களே, யாத்ராகம் 3:14 மோசேக்கு காட்சி தந்த போது கட்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்றது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறவராக நம்மளோடு இருந்து அவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மத்தேயு 1:23 இயேசுநாதரை பற்றி சொல்லுகிற போது அவர் இமானுவேலர் என்று சொல்லுகிற இமானுவேல் என்பதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் உள்ள வார்த்தையை தன் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே,
நிறைவாய்ப்போடு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.